வெல்கம் பேக் டு ராக் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கேம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு புது கேம், முதலேதோ ஒரு புது கேம், இன்றைக்கி ஒரு புது கேம். இந்த மாதிரி ஹிடன் ஜெம்ஸ் கேம்லாம் நம்ம பண்ணணும் ஐடியா. நேற்று பார்த்த மாதிரி 80 பேர் பார்த்து லைக் பண்ணலை, லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். லைக் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஒரு கேம் ஆரம்பிச்சிருச்சு, மக்கள்லாம் ஓடுறாங்க. பிரேக்கிங் நியூஸ், மக்கள் ஓடுதல், யாரோ வருதல், கண்ணை சுடுதல், மேலந்தில் இடிதல், எவண்டல் இவன் தோர்தல், யார்தல், அவங்க வருதல், யாரிதல், ஏய் வளருதுண்டா, இங்கே பெரிய போறுதல், நீ வளருதல், அடிதல், இன்னைக்கு அடிச்சு நவுத்துதல், வேற லெவல் அடி. இந்த கேம் நான் நகர்த்த முடியாது நினைச்சேன், ஆனால் நடக்க முடியாது. டல் நான் மோர்டல் காம்பட் மாதிரி நினைச்சு. டல் டல் மூடுதல், அடிடல், வார மிஷினை என்னடா ஃப்ரேம் ரேட்டு ஏதாவது இருக்கும், ஃப்ரேம் ரேட் ஃபால் ஆகுதா, இன்னும் இவ்வளோ கேம் கிராஃபிக்ஸு. நம்ம மேஜிக்கை யூஸ் பண்ண வேண்டியதா. 3, 2, 1 அப்படியே ஃப்ரேம் ரேட் மாற்றிக்கணா. ஓகே ஓகே, இப்போ பார்த்தலாம் போலாம். ஏய் தோர் எவன்டா அவன், ஹைட்ரா, ஹைட்ராவா, ஹைட்ராலாம் இல்லையா, சிம்பிள் ஹைட்ரா, ரெட் ஸ்கல், வாடாங், ஆ யார் அது, யார் அது, பிளாக் போல்ட், பிளாக் போல்ட், கிச்சாச்சா, டிச்சாலா, டிச்சாலா, நான் டிச்சாலாவா, வேறு டிச்சாலா, பிளாக் போல்ட், இந்த உலகத்துக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, நாங்க தான் அதை டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளாக் போல்ட் அடி போட்டு அடி அடி, சாவுடா சாவுடே, ஐயோ லாக் ரொம்ப, ஏய் லாக் இருக்குடா, அது பேச்சு விடுதுடா, அடி சாவுடா, டே நீ சாகலை, நீ செத்தடா. ஓகே இப்போ அடுத்து யாரா மாறலாம், பிளாக் போல்ட் யாரை சொன்னாங்க, அவங்க மாறுவோம், யாரா யூஸ் ஆகணும், இதே பாருங்க நீ பார்க்கலன்னு சொல்லு, பிளாக் போல்டோட சக்தி என்ன தெரியுமா, நீ மூடு, இவன் எப்பவுமே ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில் இருப்பான், அடி போடு, ஆனால் வாயை வச்சு விட்டு கொடுத்துறான், போடு, என் வாயை தண்டா சோனிக் பீம் வரும், என் வாயை தண்டா சோனிக் பீம் வந்து, ஓகே ஆமாம், அவனோட சக்தியை தான், அவங்க அப்பா அம்மாவே அவன் தான் குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா அவனே மாட்டோம், போடு தாக்களி வெறி தனம், இவரோட வீடு எங்கே இருக்குதுங்க, அடி அடி சாவுடா, நீ எல்லாம் நீங்கெல்லாம் வரீங்க, இவங்க அல்ட்ரானோட ஆளா, லோக்கி இந்த வீடியோட ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், இப்போ என்ன பண்ணலாம்னு தெரியலையே, இந்த வீடியோட ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், என்ன சேலஞ்சா, பிளாக் போல்ட்டோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க கமெண்டில், அதான் இந்த வீடியோட சேலஞ்ச், வீடியோக்கு சேலஞ்ச் நான் பண்ணுவேன், டிச்சாலா இந்த சேலஞ்சு மறந்துடாதே, டேய் மூடு, என்ன இந்த உலகம் கை போட்டுச்சா, ஏதோ இன்வென்ஷன் பயங்கரமாக இருக்குது, இதை நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்கறது ரொம்ப மோசம், இது ஒன்றும் ஒளிஞ்சு ஆடுற விளையாட்டு இல்லை, நம்ம கண்டிப்பா தோல், இது ஒரு தண்டர் போல், என்ன நடக்குதுங்க, ஓடினோட தாடி இங்க வந்து இங்க தெரியுது, ஓடினோட தாடியா, ஃபாலோ தி ஆரோ, ஆரோ ஆரோ, ஹவ் கேவா, ஒருவேளை தெரிக்க விட்டானே கேப்டனை, எங்க அப்ப அது வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கா, கண்ணை தர ஸ்டீவ், தோர் இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதெல்லாம் அவனோட தல விதி, அஸ்கார்டு போயிருச்சு, யார்கிட்ட போச்சு, இது கண்ணனால நம்பவே முடியல, இது கண்டிப்பா ஒரு ட்ரிக் தான், இது கண்டிப்பா ஒரு மாயை தான், என்னடா வீணா வர்றீங்க, என்னடா அதான் வேற யூனிவர்ஸ்ல வந்துடுறீங்களா, இல்லை மாயையா, இது எனக்கு பிடிக்கல, இவங்களுக்கு யார் இம்போசஸா, கிட்டவங்களா, ஓ டீச்சர், நீங்க தான் உண்மையானவங்க, உண்மையோ பொய்யோ என்னோட
ரேஜ் ஆஃப் தண்டர் வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இது கேப்டன் அமெரிக்காக்காக. இதை நான் சொல்லலை, அந்த இதில் தான் சொன்னாங்க. ஓகே, இப்போ அட்டிக்கு அட்டியில் ஒவ்வொருத்தனும் என் ஃபோனு தோறுக்கும் தோறுக்கும் சண்டை, அதில் உடைய போகுது பூமி மக்களோட சண்டை. ஏடங்க நான் என்ன சொல்லுவேன், போல்ட்டுக்கும் போல்ட்டுக்கும் சண்டை. அதனால அமெரிக்கா மக்களுக்கு உடைய போது மண்டை. இது ஏன் பாஸ் பண்ணோன்னா, ஹை கிராஃபிக் ரொம்ப இருக்கனால இது லேக் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுதான் வீடியோ கிராஃபிக் வச்சுக்கணும். தரையில் சண்டை போடுறோம், ரோட்டு மேலே சண்டை, சி தோறு சண்டை போடுறது ரோடு. பிளாக் பண்ணுற மண்டையில் போடு நினைக்கிறேன். ஓ ரோடுக்கு போடுவாங்க தாரு, பிளாக் பேண்டர் மண்டையில் போடுவேன் தாரு. ஏ தானோஸ் வரக்கூடாது அதுக்குன்னு, தானோஸ் தாண்டா மாசான வில்லை. என்னாச்சு ரீப்ளே இஸ் எண்டிங். ஆ ரிப்ளேனா ரீப்ளே, திரும்ப விளையாடு. திரும்ப மூட்டு விளாடா, திரும்ப பண்ணுறாங்க. ஏ ஸ்பூடர் மேன், ஷீஆல்க், அது பொண்ணு ஹல்க்கு. ஜொக்கஸ்தா. ஆமா ஜொக்கஸ்தானா? ஜொக்கஸ்தானா காமிக்ல வர கேரக்டர். இவ ஒரு ஃபிக்ஷனல் சூப்பர் ஹீரோ. இந்த ரெக்கார்டு முடிஞ்சா ஃபியூச்சர் ஷீல்டோட டைரக்டர் ஹல் சாரி ஃபியூரி வந்து இந்த உலக அழிய போதுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரா? என்னடா ஃபியூரி கேப்டன் அமெரிக்கா ட்ரெஸ் போட்டுருக்கா? இது இது பிற்காலம், அதாவது நம்ம ஃபார் ஃப்ரம் ஹோம் இப்போ நடந்துச்சுல, அதுக்கப்புறம் நடக்கிறது நினைக்கிறேன். அதுக்கு படத்துக்கும் காமிக்கும், சாரி படத்துக்கும் கேமுக்கும் என்ன ரசம்? எப்படி இருந்தாலும் இது மார்வல் தானே கிரியேஷன். பரவாயில்ல, ஜொக்கஸ்தா வந்து ஒரு மனுஷி தான், அவ்வளோ ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னு இப்படி இரும்பு பண்ணி தான் ஆக்கிட்டாங்க. ஓகே கொஞ்சம் காமிக் படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், அவர் படிக்கிறார், நொடிக்கிறார், கிழிக்கிறார். அவருக்கு உனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஐ நோ த இங்கிலீஷ், ஐ நோ த இங்கிலீஷ் சொல்கிறான் பாரு. ஹைட்ரா ஹைட்ரா என்ன ரைடா கேடுமே. அவன் பேர் ஹைட்ரா, முடிஞ்ச தோணி சக்கைய எட்ரா. ஓகே டோனியா மாறியாச்சு, அடிச்சு நவுத்துக்கிட்டுக்கும் டோனி. என்ன கேப் உயிரோடு வந்துட்டாரு? யூஸ் ஆட்டோ பிளே டு ஃபைட் ஆட்டோமேட்டிக். ஆட்டோ பிளே வாங்க, அழுத்தி வாரு, அழுத்துறா 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 அழுத்துறா. போறா இடத்துல. ஓ அவளா சண்டை கொடுக்குறதா? அது ஞாபகத்துக்கு இருக்கு. நம்ம இதுக்கு விளாடுறோம். எமர்ஜென்சி டிஸ்பேச். ஆசா டிஸ்சார்ஜ். ஏன்னா ரோபோட் ஆகிட்டேன். டோனிஸ் த கைண்ட் மேன், தேர் இஸ் டூ மெனி. அல்ட்ரானோட ஃபோர்ஸ் அனுப்புவா? வேணாம், அலாட்டா இரு டோனி. ஐ லவ் யூ கேப். டெல்லி மும்பை கொல்கட்டா அல்ட்ரான் மண்டே உடைக்கட்டா. ஓகே யார என்ன திட்டாதீங்க கமெண்ட்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பி பண்ணி இதை காமெடி எழுதுறதுக்கு லைக் பண்ணுங்க. அட்ரா போட்டு எனக்கு தெரிக்குது தலை ஒவ்வொருத்தனுக்கும். அடே அடே வெட்டிக்கு, இது நான் சொல்லல, அவன் தான் சொல்றான். நான் சொன்னா கேப்டன் அமெரிக்கா. யாருடா இங்க பள்ளிக்கு பறந்த எங்க வாய்க்கீங்க? பைத்தியம், அது ஒரு தனிந்தது காடு. ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து ஓடு, வெந்து தணிந்தது காடு. ஸ்பைடர்மேனுக்கு வணக்கத்தை போடு. இருடா
விந்து தணிந்தது காடு. ஸ்பைடர்மேன் வெப்புக்கு வணக்கத்தை போடு. வெயிட் பண்றா. விந்து தணிந்தது காடு. நட்டாஷா வாயிலே போடு. விந்து தணிந்தது காடு. முடிஞ்சா வாழு. சரி இருடா. வெந்து தணிந்தது காடு. அயன் மேன் வாழ்ந்தது காடு. ஏய் யாரா வார் மிஷின் இன்னும் நல்லா இருக்க ரோடி. ரோடி நீ கண்ட்ரோல் ஆயிட்டியா? அது அதுக்குள்ள உன் மனுஷனே இல்லை. அல்ட்ரான் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அல்ட்ரான் கண்ட்ரோல். நான் உண்மையாக தனியாக இருந்தாலே ஒன்று மக்களிக்க மாட்டேன்றான். வெந்து தணிந்தது காடு. முடிஞ்சா என்னது ஓடு அடி வெந்து ஹைட்ராக்கு மண்டையில் போடு. சரி தட்ஸ் அது ரொம்ப ஈஸிடா. ஐயோ டக்கு டக்குனு போகிற மாதிரி. ஓகே ஆரம்பிச்சுக்கலாம். ஆ ஓகே பார்க்கலாம். எங்கடா ஓடி போகிறேன்? மாற்றி மாற்றி நீ பொழக்க வேண்டியதா. பாத்துக்கோங்க. பெரிய லெவல் இதெல்லாம். ஆமாம் அதான் பெரிய மணி நேரம்லாம் இல்லை. அது ரொம்ப ரேஞ்சுக்கு போடுறோம். ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதை கட் பண்ணி தான் 12 நிமிஷமாக போடுறோம். அது 3 லெவல் 12 நிமிஷம் ஆக்கிக்கும். இந்த 1 லெவலே 1/2 மணி நேரம் ஆகும். 1 லெவல் 15 நிமிஷம்னா இன்னொரு லெவல் 15 நிமிஷம் இருக்கும். நம்ம 2 லெவல் தான் விளையாண்டுருக்கோம். நான் இதுவே பெரிய லெவலு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி தான் 12 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரியே குறைச்சிருக்கோம். அது பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை. ஆ பிரச்சனை. சரி பிரச்சனை இல்லை. ஓகே பாடத்தாச்சு வந்துச்சு. என்னடா என்னடா கருப்பு கலர் ஆயிடுச்சு. ஐயோ வந்துடுச்சு. ஓகே விஷன் உஷன் சி விஷன் விஷன் நீ சொல்கிறது இந்த வாட்டு ஃப்ளவர் விஷனு என்ன காமெடியாக்கா? ஏய் வாட்டு ஃப்ளவர் விஷன்றேன். ஆ காமெடியாக தான் போடு. வாட்டி ஃப்ளோவர் விஷன் எம்பிட்டு பவர்ஃபுல்லு. சப்பை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என் வாட்டி ஃப்ளோ மட்டும் தான் பவர்ஃபுல்லு. எங்கள் தலை கேப்டன் நட்டாஷாலாம் பிறந்தில் தானே பவரு. ஏ அது 5 காட்லெட் 5 இன்ஃபினிட்டி ஸ்டோன்லேயும் அது நெஞ்சில் வச்சுருப்போம். நெஞ்சில் வச்சுருப்பானா? 5 இன்ஃபினிட்டி ஸ்டோன்லையும். என்ன சப்பையாக இருக்கா? வந்து உலகத்தை அமைதியாகணும்னு சொல்லுவார்ல. டோனியா? எம்எஸ் டோனி. டோனி அமைதியா இருக்கணும்.